குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஆர் பிளட் டெஸ்ட் தட் மெஷர் டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸ் மேட் பை த லிவர். திஸ் டெஸ்ட் செக் த ஓவரால் ஹெல்த் ஆஃப் யுவர் லிவர். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஆல்சோ நவுன் ஆஸ் எ லிவர் பேனல் டெஸ்ட். இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எந்த சாம்பிள் யூஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா, பிளட் சாம்பிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை வந்துட்டு லிவர் பேனல் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர்னுடைய ஃபங்க்ஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்துட்டு எதை மெஷர் பண்ணுறதுக்காக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சைம்ஸ் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் ப்ரோட்டீன்ஸ் பிலிருபின் அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், வாட் இஸ் லிவர்? லிவர் இஸ் ஏ ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ட் ஆர்கன், லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் த பாடி அண்ட் லொக்கேட்டட் பிலோ டயஃபிராம். லிவர் வந்துட்டு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது நம்ம பாடியில் ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயஃபிராமுக்கு கீழே வந்துட்டு அது லொக்கேட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, லிவர் வந்துட்டு நம்ம பாடியில் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை பண்ணிக்கே. இப்போது நம்ம பாடி வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு நிறைய என்சைம்ஸை வந்து செக்ரீட் பண்ணும். இப்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதாவது டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டீடாக்சிஃபை பண்ணும். டாக்ஸின்ஸ் அப்படின்னா நச்சு கழிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்துட்டு டீடாக்சிஃபை பண்ணுது. இப்போ ரெகுலராக வந்துட்டு அல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே ஆகாது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம லிவர் வந்து அதை டீடாக்சிஃபை பண்ணிடுது. நெக்ஸ்ட், அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பைல் ப்ரொடக்ஷன் பண்ணும், பைல் எக்ஸ்க்ரீஷன் பண்ணும், என்சைம் ஆக்டிவேஷன் பண்ணுது. நெக்ஸ்ட், ஒரு சில சப்ஸ்டன்ஸை வந்துட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலிருபின், கொலஸ்ட்ரால், ஹார்மோன்ஸ், ட்ரக்ஸ், மெட்டபாலிசம் ஆஃப் ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், இது எல்லாத்தையுமே எக்ஸ்க்ரீட் பண்ணும். பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸை சிந்தசிஸ் பண்ணும். பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா ஆல்புமின் அண்ட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். ஒரு சில சப்ஸ்டன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நம்ம லிவர், கிளைக்கோஜன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. நெக்ஸ்ட், நம்மளுடைய லிவரில் முக்கியமான ஒரு செல்ஸ் இருக்கும். அந்த செல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெப்படோசைட் செல்ஸ். அந்த செல்லுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, அது நிறைய ப்ரோட்டீன்ஸை சிந்தசிஸ் பண்ணும். கொலஸ்ட்ரால், பைல் சால்ட், அதுக்கப்புறம் பாஸ்பேட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து சிந்தசிஸ் பண்ணுறது தான் இந்த ஹெப்படோசைட் செல்ஸ்னுடைய வேலை. நெக்ஸ்ட், வாட் ஆர் யூஸ்டு ஃபார் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்? எதுக்கு இந்த டெஸ்ட் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்டு ஃபார் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். எதுக்காக இந்த டெஸ்ட்டில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் டயக்னோஸ் லிவர் டிசீஸ் சச் ஆஸ் ஹெப்படிடிஸ், மானிட்டர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லிவர் டிசீஸ், மானிட்டர் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சர்டைன் என்சைம்ஸ். அவங்களுக்கு ஏதாச்சும் லிவர் டிசீஸ் ஏதாச்சும் இருக்குதா கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிவரில் இந்த லிவர் டிசீஸ்லாம் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், அதிகமாக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், நீட் ஃபார் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். என்னென்ன தேவைக்காகலாம் இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாண்டிஸ், நாசியா, வாமிட்டிங், டயரியா, அப்டமினல் பெயின், டார்க் கலர்ட் யூரின், லைட் கலர் ஸ்டூல் அண்ட் ஹெட்டேக், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, என்னென்ன ரிஸ்க்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக இருக்காச்சும் அந்த டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட் அவங்களுக்கு எடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்கஹால் ரெகுலராக எடுத்துக்கிறவங்களுக்கு லிவர் டேமேஜ் ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு இவங்க எல்ஐபி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட், அந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ்லேருந்து எக்ஸ்போஸ் ஆனவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த எல்ஐபி டெஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட், நம்ம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்டினுடைய டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட், அல்கலைன் டிரான்ஸமினேஸ், அஸ்பார்டேட் டிரான்ஸமினேஸ், அல்கலைன் பாஸ்பேட்டேஸ், காமா குளுட்டமின் டிரான்ஸ்ஃபரேஸ், ஆல்புமின் லெவல், டோட்டல் பிலிருபின், புரோத்ரோமின் டைம் அண்ட் டோட்டல் ப்ரோட்டீன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ALT, அதாவது அலனைன் டிரான்ஸமினேஸ். இதை SGPT அப்படின்னு சொல்லுவாங்க, சீரம் குளுட்டமிக் பைருவிக் டிரான்ஸமினேஸ். இது வந்துட்டு நம்மளுடைய லிவரில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். நம்ம லிவரில் ஏதாச்சும் டிசீஸு, இன்ஃப்ளமேஷன், இது ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த என்சைம்ஸ் வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகி ALT லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த என்சைம் லெவல் லிவரில் இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா லிவர் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இந்த என்சைம்ஸை வந்துட்டு LFT டெஸ்ட்டில் ஒரு பயோ மார்க்கராக இருக்குது. இதோடய ப்ரொடக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெப்படோசைட் செல்ஸில் நடக்குது. இந்த ALT லெவல் வந்து எப்போலாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் அதிகமாக எடுத்துக்கும் போது இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுறதுனால இதனோட செக்ரீஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது AST, அஸ்பார்டேட் டிரான்ஸமினேஸ். இதை SGOT அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே அதிகமாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மசில்ஸ், இது ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏஎஸ்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், அலனைன் பாஸ்பேட்டேஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது
அல்கலைன் பாஸ்பட்டேஸ். இது நம்ம பாடியில் ப்ரோட்டீன்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது எங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய போன்ஸ், பைல்டக், லிவர், கிட்னி, இன்டெஸ்டினல் மிகோசா, பிளசண்டா, இங்கெல்லாம் அது வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட், இதனுடைய ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைல்டக்னுடைய செல் லைனிங்கில் தான் அதனுடைய ப்ரொடக்ஷன் நடக்கும். இது எந்த கண்டிஷன்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைல் சால்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது இது ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜிஜிடி, காமா குளுட்டமில் டிரான்ஸ்பரேஸ். இது எங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்னி, லிவர், பேன்க்ரியாஸ், இன்டெஸ்டைன், இங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இந்த ஆர்கனல்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா, இதோட ப்ரொடக்ஷன் வந்து பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ரெகுலராக அல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து இந்த என்சைம்ஸ் வந்து அவங்க பாடியில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட், ஆல்புமின் லெவல். இது லிவரில் ப்ரொடியூஸ் ஆகும். ஹார்மோன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பாடியில் அன்வான்டாக ஃப்ளூயிட் வந்து லாஸ் ஆகாமல் இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த ஆல்புமின் வந்து லிவர்னுடைய ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்னு சொல்லலாம். இப்போ லிவரில் ஏதாச்சும் டேமேஜ் அப்படின்னா ஆல்புமின் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் ப்ரோட்டீன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும்போது இந்த ஆல்புமின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டோட்டல் பிலிருபின். பிலிருபின் அப்படின்னாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்பிசினுடைய ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1-1 டேஸ்க்கு அப்புறம் ஆர்பிசி வந்துட்டு பிரேக் டவுன் ஆகும்போது அதுலேருந்து வரக்கூடிய ஃபில்டர் தான் நம்ம பிலிருபின் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரோத்ரோமின் டைம். இதனுடைய மேஜர் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் கிளாட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 11-12.5 செகண்ட்ஸ் இந்த அளவுக்கு மேலே இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லிவர் கண்டிப்பாக டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டோட்டல் ப்ரோட்டீன். இது வந்து பயோகெமிக்கல் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம பிளட்டில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், இந்த ப்ரோட்டீன் வந்து எதெல்லாம் மேட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிருபின் அண்ட் குளோபின் இதெல்லாம் மேட் ஆகியிருக்கு. தேங்க்யூ. பாராமெடிக்கல் இல்லை கேட்டரிங் கோர்ஸ் படித்தா உடனே வேலை கிடைக்கும்னு தெரியும். ஆனால் இந்த கோர்சஸ் படிக்க பாண்டிச்சேரியில் எங்கே கம்மி ஃபீஸ்னு தெரியுமா? கோர்ஸ் செய்கிறவங்களுக்கு எங்கே நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ் தராங்கன்னு தெரியுமா? அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கேட்டரிங். நீங்கள் 10ஆம் வகுப்போ இல்லை அதற்கு மேலோ படித்தவரா, உங்கள் எதிர்காலம் பற்றிய கவலை இனி வேண்டாம். 1 அல்லது 2 வருடங்களில் கேட்டரிங் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்பை படியுங்கள். கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைத்து வாழ்வில் வளம் பெறுங்கள். புதுவையிலேயே குறைந்த கட்டணம், அதுவும் தவணை முறையில் செலுத்தும் வசதி. டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், BSc Medical Lab Technology, Dialysis Technology மற்றும் Operation Theatre Technology. மேலும் ஒரு வருட டிப்ளமோ இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி. 2 வருட டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ், ஹோட்டல் ஆபரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் ஃப்ரீ ரெக்கார்ட், ஃப்ரீ ஐடி கார்டு, ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ கோட் மற்றும் ஃப்ரீ பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பேசிக் அக்குபஞ்சர் கோர்ஸ் மற்றும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அனுபவம் மிக்க டாக்டர்கள் மற்றும் பேராசிரியர்களால் பயிற்சி. முன்னணி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் செய்முறை பயிற்சி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு. அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்சஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் வீதி, நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், குயவர்பாளையம், புதுச்சேரி.